கடலோர ஒழுங்குமுறை மண்டல மேலாண்மை திட்டத்தை மறு ஆய்வு செய்யும்படி தமிழக அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாணையம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம். மகேஸ்வரி வணக்கம், உங்க கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள தலங்காடு கிராமத்தில் டிஎஸ் ப்ராபர்ட்டிஸ் மற்றும் இந்திரா ப்ராஜெக்ட் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கிய 545 வீட்டு மனைகளுக்கு தமிழக அரசுடைய கடலோர ஒழுங்குமுறை ஆணையம் வழங்கிய அந்த அனுமதியை எதிர்த்துதான் சென்னை அண்ணா நகரை சேர்ந்த சமூக ஆர்வலரான அந்தோனி ராஜ் வில்லியம்ஸ் என்பவர் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு ஒன்றை தொடர்கிறார். இந்த வழக்கை விசாரித்த தீர்ப்பாயத்தினுடைய நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணன் மற்றும் நிபுணர் குழு உறுப்பினர் சத்யகோபால் அடங்கிய அமர்வானது விதிகளை மீறி வீட்டு மனை திட்டத்திற்கு வழங்கப்பட்ட அந்த அனுமதியை ரத்து செய்து ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பிக்கிறார்கள். மேலும் கடலில் இருந்து 500 மீட்டர் தூரத்தில் உள்ள இந்த இடத்தை கடலோர ஒழுங்குமுறை மண்டலத்தினுடைய இரண்டாவது பகுதியாக தவறாக குறிப்பிட்டுள்ளதாக மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளது. உண்மை என்பதால் 2011 விதிக்கப்பட்ட அந்த விதிகளின்படி கடலோர ஒழுங்குமுறை மண்டல மேலாண்மை திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் தொழில்நுட்ப ரீதியாக மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று உத்தரவு ஒன்றை பிறப்பிக்கிறார்கள். கடலோர ஒழுங்குமுறை மண்டல மேலாண்மை திட்டத்தை மறு ஆய்வு செய்யும் பணியை தமிழக அரசினுடைய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் மேற்பார்வையிட்டு 6 மாதங்களுக்குள் முடிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்போது தமிழக அரசுக்கு பிறப்பித்துள்ளார்கள். மேலும் தற்போதைய வழக்கு தொடர்பான இடம் மட்டுமல்லாமல் நகர்ப்புறம் மற்றும் நகர்ப்புறமாக மாற்றப்பட்டுள்ள இந்த கடலோர பகுதிகளிலும் கடலோர ஒழுங்குமுறை மண்டல பகுதியை நிர்ணயிக்க வேண்டும் எனவும் திட்ட அனுமதி கோரி நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களை கடலோர ஒழுங்குமுறை மண்டல மேலாண்மை திட்டத்தின்படி பார்க்காமல் அந்த பகுதிகளை நேரடியாக ஆய்வு செய்து மத்திய மாநில அரசுகள் முடிவெடுக்க வேண்டும் என்று தற்போது தீர்ப்பாயமானது தமிழக அரசுக்கு அறிவுறுத்தல் ஒன்றையும் வழங்கியுள்ளார்கள்.